Drop it. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நான் நல்லா சுகமாக இருக்கிறேன், நீங்களும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கிற அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்னோட ஃப்ரெண்ட் வதனோட பிரியாணி ரெசிபியை தான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன். இந்த பிரியாணி வந்து நல்லா டேஸ்டியாக செய்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். ஸோ எப்படி செய்கிறதுண்டு வீடியோவை முழுமையாக பாருங்கள். கட்டாயம் இதை நீங்கள் உங்களோட வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களோட சஜஷன்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. இனி வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இன்றைக்கி நாங்கள் இந்த பிரியாணியை பாஸ்மதி ரைஸில் செய்ய போகிறோம். ஸோ பிரியாணி ஒட்டாமல் குழையாமல் நல்லா உதிரி உதிரியாக வரணுமெண்டா பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவிட்டு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு தண்ணியில் ஊற விடணும். இப்போ நாங்கள் ஊற வச்ச அரிசியை ரைஸ் குக்கரில் போட போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான அளவு தண்ணி விட்டுட்டு ரைஸ் குக்கரில் அவிய விட போகிறோம். ரைஸ்லேருந்து ஒரு இன்ச் மாதிரி தண்ணி விட்டால் காணும். இந்த ரைஸ் நல்லா வாசனையாக இருக்கிறதுக்காக கருவாப்பட்டை, ஏலக்காய், கராம்பு மற்றும் பிரியாணியில் போட்டிருக்கிறோம். மேலும் நாங்கள் இதுக்கு நெய் போடுறோம். நெய் இல்லாட்டி பிரச்சனை இல்லை, பட்டர் போட்டாலும் நல்லா வாசனையாக இருக்கும். பிறகு கலருக்காக ஒரு சொட்டு மஞ்சள் போட்டுக்கொள்ளுங்க. நாங்கள் செய்ய போகிறது சிக்கன் பிரியாணி என்றதால் சிக்கனை ரெடி பண்ணிக்கொள்ளணும். சிக்கன் லெக் பீசஸுக்கு சாதுவாக கீரைகள் விட்டுட்டு உப்பு, மஞ்சள், கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் விட்டு சிக்கனை அவிய விட போகிறோம். சிக்கன் நல்லா முழுமையாக அவிஞ்சு இந்த தண்ணி எல்லாம் வற்றும் வர வெயிட் பண்ணணும். சிக்கனை அடுப்பில் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் விட்டுருக்கு. இனி சிக்கன் அவிஞ்சு தண்ணி எல்லாம் வத்தின பிறகு போடுறதுக்கு இஞ்சி உள்ளி பேஸ்ட், பச்சை மிளகாய், தக்காளி பழம், வெங்காயம் எல்லாம் வெட்டி ரெடி பண்ணி வச்சுருக்குது. இதில் வந்து நல்ல பெரிய சைஸ் வெங்காயம் 4 எடுத்துருக்குது, தக்காளி பழம் 4 எடுத்துருக்குது. கோழிட தண்ணி எல்லாம் வத்திட்டுது. இந்த நேரத்தில் நாங்கள் கீரைகள் போட்டு வச்சுருக்கிற ஒரு 30 பச்சை மிளகாய் மாதிரி இதோட சேர்த்துருக்குறோம். பச்சை மிளகாய் வதங்கினதும் இஞ்சி உள்ளி பேஸ்ட்டை சேர்த்துக்கொள்ளணும். இஞ்சி உள்ளிட பச்சை வாசனை பூனதும் வெட்டி வச்சுருக்கிற வெங்காயத்தை இதோட சேர்த்துக்கொள்ளணும். இனி இதை வதக்கிறதுக்காக கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கொள்ளணும். இதில் பட்டருக்கு பதிலாக நெய் வேணுமென்றாலும் போட்டுக்கொள்ளலாம். வெங்காயம் ஒரு அரைப்பதத்துக்கு வதங்கும் வர வதக்கிட்டு தக்காளி பழத்தை சேர்த்துக்கொள்ளணும். தக்காளி பழம் சாதுவாக வதங்கினதும் சிக்கன் கியூப்ஸ் சேர்த்துக்கொள்ள போகிறோம். சிக்கன் கியூப்ஸ் போடுறது ஆப்ஷனல் தான். சிக்கன் கியூப்ஸ் போடுறதால தனியாக ஒரு டேஸ்ட் கொடுக்கும். சிக்கன் கியூப்ஸ் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து சமைச்சு எடுத்து வச்சுருக்க ரைஸை இந்த கலவையோடு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கொள்ளணும். இன்றைக்கி நாங்கள் இதை நார்மல் மிக்ஸ் பிரியாணி மாதிரி தான் செஞ்சுருக்குறோம். உங்களுக்கு விருப்பம்ண்டா ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் டம்மில் வச்சுட்டு உங்களோட விசிட்டர்ஸுக்கு சர்வ் பண்ணலாம். இப்போ எங்களோட பிரியாணி ரெடி ஆகிட்டுது. நல்லா ஈஸியாக நல்ல டேஸ்டியான பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்க. இது மாதிரியே இன்னொரு டேஸ்டியான ரெசிபியோட சந்திக்கலாம். அன்டில் தென், 3D லைஃப் ஸ்டைல் ஜெர்மனி, தர்சி.